வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. ஒரு 85 வயசு முதியவர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் தினமும் தன்னுடைய வீட்டுக்கு வெளியில் சேரை போட்டு உட்காந்து ஒரு இடத்தை நோக்கி பார்த்துட்டே இருப்பார். அந்த இடம் என்னென்னா ஒரு சூசைட் பாயிண்ட். அங்கே யாராவது தற்கொலை பண்ணிக்க வந்தாங்கன்னா உடனே ஓடி போய் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து டீ காஃபி எல்லாம் கொடுத்து பேச்சு கொடுத்தே அவங்க மனசை எப்படியாவது மாற்றிடுவானுங்க. இந்த மாதிரி தற்கொலை முயற்சியிலேருந்து அவர் நிறையா பேரை காப்பாற்றிருக்கார். ஆனால் பாருங்கள், துரதிருஷ்டவசமாக லக்ஷ்மி அவர் கண்ணில் படவே இல்லை. யார் லக்ஷ்மின்னு கேட்குறீங்களா? எந்த வருஷமாக உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடந்தது? கல்யாணம் ஆகி 3-5 வருஷம் தாங்க. 5 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை, மாமியார் மருமகளுக்கும் உங்களுக்கும் லக்ஷ்மிக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை வரும்? ஒரு பிரச்சனை, அவங்க சித்தப்பா வீட்டு அலுவலுக்கு கோசம் கூட்டுமான வந்து அவங்க சித்தப்பாவுக்கும் அவங்க வீட்டுக்கும் சண்டை. இவங்க வந்து அலுவல் வந்து எவ்வளோ கூப்பிட்டாங்க அவங்க சித்தப்பாவிட்ட, நீ போயாமான்னு வச்சுங்களே. போயிட்டு வந்தா வந்து நேராக அவங்ககிட்ட போனேன். அவங்க போனால் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. நீ ஏன் நம்ம சண்டை போட்டது ஏன் போனேன்? நாங்கள் சண்டை போட்டோம் சித்தப்பா கூட, நீ அந்த இடத்துக்கு அலுவலுக்கு போனேன்னு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க சண்டை போட்ட பிற்பாடு நம்பட்டேன்னு நானும் சண்டை போட்டேன். என்னென்னு போட்டிங்க? நீ அவங்ககிட்ட போனேன் அப்படின்னு சண்டை போட்டேன். நானும் திட்டினேன். இங்கே 2 குழந்தை விட்டு 6 மணிக்கு வந்து 8 மணிக்கு வந்த வீட்டுக்கு அவங்க கிட்ட போயிட்டு வந்து அதுக்கு சண்டை போட்டேன். பக்கத்துலேயே தான் அவங்க வீடா? ஒரு இடத்த கட்டி நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணுங்க. அதான் நடந்தது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உறவுக்கார பொண்ணா? அவங்க சொந்தக்கார பொண்ணு தான். உறவுனா எந்த உறவுங்க? எங்கள் அக்காவுக்கு நாத்தனார் பேத்தி. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், அன்னைக்கு என்ன நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நடந்தது வீட்டுக்கு வந்தேன் நான். சண்டை கண்டோ எதுவும் நடக்கலை. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, நான் என்ன தான் வந்து சொன்னான் இது மாதிரி ஊருக்கு போனோம் பஸ் சொல்லு அப்படின்னு, மரும் பிள்ளையாச்சு வீட்டுக்கு அப்படின்னு சொன்னான். சரி வீட்டுக்கு மரும் பிள்ளை கூப்பிட்டு சொல்ல சரி போவான்னா அவன் நானா, நீ நானும் என் பேச்சுவார்த்தை இல்லையா, நீ எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சண்டை போட்டுக்கிறான். அதான் நான் வந்து நான் நைட்டே வேலைக்கு போயிட்டேன். போயிட்டு போய் தெரிஞ்சு வந்து மிஷின்லேயே இருக்கிறேன். அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஆளுந்த அலமல் சொல்லியாச்சு இந்த மாதிரி சமாசாரம் செத்து போச்சுன்னு, கூசல் மாட்டிச்சுன்னு. அப்புறம் வந்து பார்த்தா செத்து போயிருந்து இங்கேருந்து என்ன பண்ணாங்க, வந்து பார்த்தா குழந்தைங்களை தூக்கின்னு மெட்ராஸ் கொண்டுட்டாங்க. யார்? எங்கள் நடுப்பையன் தூக்கின ஆஸ்பத்திரி வந்துட்டான். அவங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்க, இது மாதிரி ஆகிட்ட பிறகு எனக்கு வந்து எந்த உதவும் வேணால் கேஸு கேஸு ஒன்று வேணால் எனக்கு முதல் இதெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னாங்க. அது நான் கொடுத்தோன்னு சொல்லிட்டு ஊர் ஆரம்பிச்சா இது பண்ணி பஞ்சாயத்து பண்ணி இது பண்ணாங்க. அதோட இது பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி வந்து வாழ்க்கையை வெறுத்ததாவோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்களா? எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. பெரிய பிரச்சனை ஏதாவது? எதுவும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த சண்டை நடந்ததுனால தான் வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஊருக்கு போய் போய் வந்ததுனால தான். அவங்க திட்டினதுனாலையும் அவங்க திட்டினா நானும் திட்டினேன். நீங்க திட்டினதுனாலையும் அந்த குழந்தைங்களை யார் கூட்டிட்டு வந்தாங்க? நீங்க உங்க ரெண்டாவது பையன் சொன்னீங்க, நடு பையன் சொன்னீங்க. அவருக்கு எப்படி தகவல் தெரிஞ்சது? அவருக்கு எங்க ஊர் பையன் போய் சொல்லி பயாஸ்பிரியத்தை சேர்த்துட்டு அவங்க போய் அவங்க வேலை செய்கிறத வீட்டுக்குன்னு வந்தேன். அவங்க பயாஸ்பத்திரியில் முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே சேண்டல் கேத்தின்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அவங்க வந்து நேகம் கொடுத்து சாமான் கொடு அப்படின்னு கேட்டாங்க. நான் எனக்கு இங்கே ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, வர சொன்னாங்கட்டு அப்புறம் அங்கே போய் அந்த ஊர் மணிகாரியில் போய் நான் இதுக்குள்ளே கொடுக்க மாட்டேன், நான் குழந்தைங்களை நல்லபடி கூட்டுக்கிட்டு தான் எதுவுமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நீ வந்தே கொடுமா அப்படின்ட்டு. அப்புறமா போயிட்டு ஒரு நாள் நாலு நாள் பார்த்து பூரா சாமான் நேகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அவங்க எனக்கு குழந்தையே வாங்கிட்டாங்க. அவங்க சரி விட்டுருக்கு, எனக்கு அவசியம் இல்லை, குழந்தைங்க எனக்கு தேவையில்லை, சாமான் கொடுத்துரு அப்படின்ட்டு. அதாவது லக்ஷ்மியுடைய பெற்றோர்கள் அந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் தான் சாவாச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க, முன்னால் தானே போய் சேர்த்தேன் பொண்ணு. அவங்க திட்டுந்து சொல்லலை, நாங்கள் திட்டுந்து நான் திட்டுந்தான் பெருசாக எடுத்துக்கணும் அவங்க. அதனால குழந்தைங்க வேணாம்னு சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. குழந்தை வேணாம் வேணான்னு சொன்னாங்களா? நாங்கள் பார்த்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. பார்த்துக்க மாட்டோம், எங்களுக்கு வேணான்ட்டாங்க அவங்க. சுத்தமாக வச்சுக்கோங்க. அவங்க ஊராரு கேட்டாங்க. அந்த மாதிரி அவங்க சொன்ன உடனே உங்கள் பையன் என்ன சொன்னார்? அவங்க ஒன்றும் சொல்லலை. எங்கள் குழந்தை எங்களாண்டு கேட்டுட்டான். எங்கள் பையன் எங்களாண்டு கேட்டான். நீங்கள் வேணால் வாங்க கொடுத்தது. ஊராரு கேட்டாங்க, என்னம்மா குழந்தைங்களாம் அங்கே தினமா பண்ணுங்கன்னு. எங்கள் குழந்தையே வேணாம், என் பொண்ணே போச்சு அப்படின்னு அவங்க என் பொருள் கொடுத்துருக்கணும் வாங்க மாட்டாங்க. இப்போது அவருடைய மனைவி இருந்ததை உங்கள் பையன் எப்படி எடுத்துக்கிட்டாரு? அவன் ஒன்றும் எடுத்துக்கல. நான் சண்டை போட்டதான் நான் எதுனா எடுத்துக்கிட்டு நமக்கும் ஒன்றும் சொல்ல. மாமா இப்படி திட்டுறாங்க அப்படி திட்டுறாங்க ஒன்றும் சொல்ல மாட்டான். அவளும் எதிர்த்து பேச மாட்டான். ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டான். பண்ண பிற்பாடு இந்த குழந்தைங்களும் போன் பண்ணி தான் கேக்குறான. தவிர என்னன்னு வரத்தில்லை.
இங்கே நாங்கள் தான் வந்து பார்த்துன்னு போயிருந்தோம். இந்த மாதிரி நடந்த உடனே அந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கிட்டீங்க, என்ன நடந்தது? நாங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், ஆஸ்பத்திரியில் வச்சுக்கணும், நல்லா விராடமெல்லாம் ஆட்டி பிற்பாடு தூக்கணும், வீட்டுக்கு போனேன். வீட்டு போய் 6 மாதம் கூட்டி வச்சுருந்தேன். எங்கள் அக்கா வீட்டுக்காரர் ஒருத்தருக்கிறாருங்க சென்னையில், அவர் வந்து நீ இருக்குதே நீ குழந்தை பார்த்துக்குமா, நீ இல்லைன்னா அந்த குழந்தை யார் பார்த்துக்கோங்க, கிட்ட அந்த ஆஸ்பத்திரி சேர்த்துறேன் நான். வந்து அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ரணகலத்தில் இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, ரத்தமாக இருந்தது அப்படின்னா என்ன நடந்தது அந்த குழந்தைங்களுக்கு? அதான் கை, ஒரு குழந்தை கை போயிடுச்சு, ஒரு பையனும் கால் போயிடுச்சு. அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து தூக்கி போட்டதுனால, ஆனால் ட்ரெயின் அவங்கள தொடலை, ஜல்லிக்கோட்டை மட்டமா ஆகிட்டு இப்போ வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது ஜெல்லியை பள்ளமாக இருக்கோ தக்கினாங்க, 65 கொட்டி போந்து, அதனால் இது பண்ணேன். அப்போது அந்த ஒரு கணத்தில் அவங்க தூக்கி போட்டாங்க குழந்தைங்கள. ஆமாம், விசிறி விசிறி முதல்ல பெருவினை தூக்கி ஓடிட்டான். அவனை ஓட சொல்ல இஸ்து அந்த பிடிச்சி பெருவினை போட்டு, அப்போ தான் சின்ன குழந்தை அது கீழே போட்டு கூட இருந்துருக்கலாம். இது இவனை தூக்கி முதல் போட்டு அப்புறம் தான் ரெண்டாவது அவனை போட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இது அந்த பையனுக்கு ஞாபகம் இருக்கு, இந்த கில்ட் ஆஃப் சர்வீஸ் ஹோம் ஃபார் தி ஹேண்டிகேப்பில் சேர்த்திங்கல்ல அவங்கள, அது எந்த வருஷம் எப்போ சேர்த்திங்க? 8 வருஷம் சேர்த்து. ஏன் அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி தெரிய வந்தது அந்த இடத்த பற்றி? எங்கள் அக்கா வீட்டுக்கார் மெட்ராஸில் இருக்கிறான்னு சொன்னேன்ல, அவர்கிட்ட வந்து சேர்த்தாரு. இங்கே சேர்த்துருமா, நல்லா ஹாஸ்டலில் நல்லா படிப்பாங்க பசங்கன்னு கிட்ட வந்து சேர்த்தோம். நீ வச்சுன்னு இப்படியே பார்க்க முடியாது, நீ ஒன்று ஒன் நாள் ஒன்று முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3-4 பேர் அவர் ஒன்று அவர் கூட இட்டுன்னு தான் வந்தோம். வந்து நேராக அங்கே வந்து அண்ணாட்டு பேனல் வந்து கேட்டு அப்புறம் இவங்க சேர்த்து, ஆனால் அவங்களும் சொன்னாங்க நீங்கள் சேர்க்கிற 2-4 நாள் படிக்க மாட்டாங்க நீ இட்டுமுறன்னு சொல்லி இட்டுமுக, அதுமாதிரிலாம் கூடாது. ஒன்றும் கட்சி வரைக்கும் படி வைக்கிற மாதிரி இருந்தால் சொல்லு, நாம் படி வைக்கிறோம் அப்படின்னா சரி அப்படியே படி வைமா எங்களால் முடியாதுன்னு சொல்லி சேர்த்துட்டு போட்டோம். நீங்களும் நினச்சிங்களா உங்களால் முடியாது வளர்க்க முடியாது? இப்போ பசங்களுக்கு வந்து நான் இருக்கேன் காப்பாற்றுவேன். இப்போ எனக்கு வயசாகி போச்சு, நான் தச்சையெல்லாம் போயிட்டாங்க குழந்தை பிறகு. இப்படி ஆனால் நீங்கள் எந்த நேரத்துலையும் நினைக்கலையா நம்ம வச்சு காப்பாற்றிருக்கலாம்? நினச்சேன், நம்மளே வச்சுக்கணும்னு தான் நினச்சேன். ஆயுதம் தான் தான் சேர்த்தாங்களோ அங்கே சேரும்போது கூட. உங்களுக்கு ஒரே பையன் தானா? இல்லை, 3 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் கம்பெனி இருக்கிறானுங்க. ஒருத்தன் பட்டு தேடி நேரான், பட்டு சேலை நேரான். ஓகே, பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க. 3 பசங்க ஒரு பொண்ணு. இப்போ மற்ற 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? 2 பேரும் ஒருத்தனும் கல்யாணம் ஆகுறாங்க. இவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிட்டான், அவங்க 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். 2வது பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மருமக இப்போ உங்க கூட தான் இருக்காங்களா? எல்லாரும் வேற விட்டுட்டேன். அவங்களோட சண்டையெல்லாம் போடுவீங்களா? அதுக்கு தான் வேற விட்டுட்டேன், சண்டையே வேணாம். இனிமே இந்த ஒரு 4 சொல் சொன்ன இந்த பிரச்சனை வந்து நமக்கு நம்மளா கூட வேணாம், வேற இருக்கட்டும். இப்போ லக்ஷ்மியோடைய தற்கொலைக்கு அப்புறம் உங்க அக்கம் பக்கத்து வீட்டு ஆளுங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? நீங்க வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இன்னும் கூட வந்து நீங்க தான் அது காரணம் நம்பிட்டு இருக்கீங்க. ஏமா, ஆனா அவங்க வந்து ஏதோ ஒரு சடன் முடிவு எடுத்துட்டாங்க, சட்டுன்னு யோசிக்காம ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு நீங்க இவ்வளோ வருஷமா ஒரு குற்ற உணர்ச்சியோட வாழணும் அப்படின்னு என்ன அவசியம்? என்ன பண்றது? நம்ம தானே பை காலாயிட்டோம். உங்க பையன் என்னைக்காவது இந்த மாதிரி சொல்லியிருக்காரா? அவர் சொன்னது கிடையாது, அவன் எதுவுமே சொன்னது கிடையாது. ஐயா நீங்க சொல்லுங்கய்யா, ஏன்னா உங்க மனைவி வந்து தான் தான் அந்த பொண்ணு செத்ததுக்கே காரணங்கிற மாதிரி இவ்வளோ வருஷமா எங்க அழகுலயே தெரியுது. அவங்க ஏதோ குற்ற உணர்ச்சியில இருக்காங்க,
தமையில ஒரு பழி வந்துருச்சுன்னு அவங்க இருக்காங்க. நம்ம எதுவும் சொல்லலாம், நம்மளாண்டே இந்த மாதிரி மாமி சண்டை போதுன்னு சொல்லி தவிட போறல. நான் எங்கே போன வேலைக்கு இது மாதிரி ஆகி வச்சுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். நமக்கு எதுவும் இது மாரிக்கும் நம்மளாண்டே நின்றும் கிட்ட நின்றும் பேசுறது கிடையாது. மறுணும் நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும், தெரிஞ்சால் தானே சொல்லலாம். சண்டை போட்டு நாங்கள் இது பண்ணியிருந்தாங்க தெரிஞ்சு தான் நம்ம சொல்லலாம். மாமியார் மருமகள் சண்டைங்கிறது ரொம்ப சகஜமான இது. நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம சொல்ல முடியும், அதில் தெரியாத நம்ம என்ன சொல்ல முடியும். உங்கள் பேரன் ரெண்டு பேரும் ஏதாவது இதை பற்றி உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா, எதனால அம்மா வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க? அம்மானே சொல்ல மாட்டேன், கேட்டாதான் சொல்லணும். எதுனாலும் கேட்க மாட்டேன், அவங்க ஆயா தான் கேட்பான். என்னதான் ஆயா தான் அவங்களுக்கு, அவங்க அவங்க அம்மா இருக்கும் போதிலே நான் தான் வளர்த்தேன் அவங்க. அவங்களெல்லாம் போ பால் குடிக்கிறாங்களா தான் சரிவங்க. ஏன் அவங்க சரியாக பார்த்துக்க மாட்டாங்களா? பார்த்துவான், நான் தான் தீ வச்சு கிடப்பேன், எல்லாரும் குழந்தைங்க ரொம்ப பாசமாக வச்சிருப்பேன், அதனால என்னாலே இருந்துருவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் லக்ஷ்மி எடுத்த ஒரு விபரீத முடிவுனால இன்னும் கூட லக்ஷ்மியுடைய மாமியார் கண் கலங்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மியால் விடப்பட்ட அந்த ரெண்டு குழந்தைங்களும் இன்னைக்கு கில்ட் ஆஃப் சர்வீஸ் ஹோம் ஃபார் தி ஹேண்டிகேப்பில் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கில்ட் ஆஃப் சர்வீஸ் எப்படி எங்குது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக மிஸ்ஸஸ் மாயா நாயர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. கீர்த்திவர்மனையும் மகேந்திரவர்மனையும் சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்த கில்ட் ஆஃப் சர்வீஸுடைய ஹோம் ஃபார் தி ஹேண்டிகேப்டுடைய ஆனரரி ஜாயின்ட் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் மாயா நாயர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்போ சந்திக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த ரெண்டு குழந்தைங்களும் எந்த வருஷம் அந்த ஹோமுக்கு வந்தாங்க? 2004 மே மாதம் எங்கள் ஹோமுக்கு வந்தாங்க, தாத்தா பாட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அப்போ என்ன வயசு இருக்கும்? கீர்த்திவர்மனுக்கு அபவுட் 4 வயசு இருக்கும், மகேந்திரவர்மனுக்கு 2 வயசு இருக்கும். அப்போ என்னன்னு சொல்லி பாட்டி தாத்தா கூட்டிகிட்டு வந்தாங்க? அவங்க அம்மா வந்துட்டு இந்த 2 பசங்களையும் கூட்டி ட்ரெயினுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த அம்மா அந்த இடத்துல இறந்துட்டாங்க. இந்த 2 குழந்தைங்களையும் அவங்களோட கீர்த்திவர்மனுக்கு அவனோட கால் ஊனமாயாச்சு, ஆம்பிடேட் பண்ணாங்க. மகேந்திரவர்மனுக்கு ஒரு அப்பர் லிம்பும் விரல்களும் இந்த ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு. ஸோ அவங்கள எங்களோட ஹோம் வந்துட்டு இந்த மாதிரி உடல் ஊனமான குழந்தைங்களை நாங்கள் பார்த்துக்கிற ஒரு இடமா இருந்தது. ஸோ அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க பாட்டி தாத்தாவும் சேர்ந்து. ஆனால் தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் அந்த குழந்தைங்களை வச்சு வளர்க்க முடியாத நிலைமையாக இருந்தது. ஆமாம், நிலைமையாக இருந்தது. அந்த அப்பாவுக்கு அதுக்குள்ள இது கிடையாது. ஸோ அவங்க கேள்விப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அண்ணா நகர்லேருந்து. எங்களுக்கு ரெக்கக்னைஸ் ஸ்கூல் நாங்கள் வச்சுருக்கோம், இந்த குழந்தைங்க எங்கள்கிட்ட தங்கி படிக்கிறாங்க. ஸோ அவங்கள அவங்களோட முன்னேற்றத்துக்கும் அவங்கள படிப்புக்கும் ஆக எங்ககிட்ட கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுடைய அப்பா அப்பா வந்து இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி நினைக்கிறேன் அவர் பேர். அவர் இடையில வந்துட்டு போவார் தவிர அவரால் இந்த பசங்களுக்கு செலவு பண்ண முடியாது போல இருந்தது. நாங்கள் வந்துட்டு ரெடியாக இருந்தோம் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு. வீவர் வெரி மச் ரெடி. ஸோ கீர்த்திக்கு உடனே நாங்கள் கேலிப்பர்ஸ் ஃபிட் பண்ணோம். பட் மகேந்திரன் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால ஆஸ் இது வரைக்கும் நாங்கள் அவனுக்கு ஒரு எய்டும் ஃபிட் பண்ண முடியலை. எங்களால் ஃபிங்கர்ஸ் கிடையாது கையில், இந்த கை இங்கே ஆம்பியூட்டேட் ஆகிட்டாங்க. பட் எங்கள் கூட இருக்காங்க, இப்போ நல்லா படிச்சுட்டு ஸ்கூலில் அட்டன் பண்ணி படிச்சுட்டு வராங்க. இப்போது இவங்களுடைய அப்பா அடிக்கடி வருவாருன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வருவார்? அடிக்கடினா ஒரு 4 இயர்ஸ் பேக் வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு இருந்தார், இப்போ வந்து ரொம்ப வரதே கிடையாது. ஏன்? அவர் மறுமணம் கல்யாணம் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு 2 குழந்தைங்கள் பிறந்திருக்கு அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் இப்போ சுத்தமாக அவர் பசங்களை பார்க்குறது வரதே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க தாத்தா பாட்டியக்கிட்ட இருந்து கூட விலகி வேற போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அதாவது சொந்த அப்பா அம்மாட்டேருந்து விலகி விலகிட்டு பொண்டாட்டி ஊருக்கே போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பசங்க கண்டிப்பாக அப்பாவுக்காக ஏங்குறாங்க, பட்டு அவர் வந்து ரொம்ப ஒன்றும் பார்க்குறதே கிடையாது. அவர் வந்துட்டு இருந்த நேரத்தில் எப்பயாவது ஒரு தடவை நான் இந்த குழந்தைங்களை நானே வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க? இல்லை இல்லை இல்லை, அப்படி ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. எதனால் அது இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அந்த பொறுப்பு ஏற்றுக்க முடியாது போல இருக்கு. அந்த ஒரு இதாக பொறுப்பு ஏற்றுக்கிறது குழந்தைங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஃபுல் டைம் இது பார்த்துக்கணும். அந்த பொறுப்பு ஏற்றுக்கிறது ஹி வாஸ் நாட் ரெடி. ஆனால் இப்போ அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட இருக்காங்களாம்.
அப்படி கேள்விப்பட்டேன் நான். ஆனால் இந்த பசங்க எஸ்பெஷலி கீர்த்திவர்மன், அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிற பையன், பெரிய பையன், அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான் போல இருக்குது அப்பா வரலன்னு. பட்டு மீதி எல்லா சௌகரியம் இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஹோமுக்கு. பட் அப்பாவோட பாசம் அது அம்மா அதை நாங்கள் கொடுக்க எவ்வளோன்னு கொடுக்க முடியும். ஃபீல் பண்ணுறான்னா உங்கள்கிட்ட பேசுவான் அதை பற்றி? அப்படி பேச மாட்டான் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு, பிகாஸ் அவன் மற்ற பசங்களை பார்க்குறாங்க பேரண்ட்ஸ் அப்பா வர்றதெல்லாம், தாத்தா பாட்டி நல்லா பார்த்துக்குறாங்க. பட் ஆனால் கூட இந்த அப்பா வராத ஒரு குறை இருக்குது அவங்களுக்கு. அம்மாவை பற்றி எப்பயாவது ஞாபகப்படுத்தி ஏதாவது பேசுவானா? இல்லை, கீர்த்தி கொஞ்சம் தெரியும், பட் மகேந்திரவர்மனுக்கு ரொம்ப சின்ன குழந்தை அந்த மாதிரி. கீர்த்திவர்மன் கொஞ்சம் அவனுக்கு தெரியுது போல இருக்கு. பட் அந்த சம்பவம் அவனுக்கு ஞாபகம் இருக்கா? அவ்வளோ தெரியாது எனக்கு, பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம கேட்டு பார்த்தா தான். வீரோ வாண்ட் டு பழையதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்த வேண்டாம் எங்களுடைய ஃபீலிங். பட் ஸ்டில் நம்மளை ஒன்றும் வி காண்ட் டு எனிதிங் அபவுட் இட். இப்போ ரெண்டு பேரும் படிக்கிறாங்கல்ல? ஆமாம், நல்லா படிக்கிறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் இப்போ மகேந்திரவர்மன்னா விரலே கிடையாது, இந்த மூணு விரல் கிடையாது. இதை வச்சு அவன் ரொம்ப அழகாக எழுதுறான், நல்லா படிப்பான். சுண்டு விரலையும், இது ரெண்டு விரல் தான் இருக்குது, இந்த ரெண்டு விரல் தான், இது கிடையாது. சுண்டு விரலையும் கட்ட விரலையும் மட்டும் வச்சு நல்லா நல்லா நீட்டாக எழுதுவான். அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்குது அவனுக்கு, கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. பியூகிள் கூட வி ஹாவ் அ பேண்ட், அது கூட பியூகிள் வாசிக்கிறான், அந்த ப்ளோ பண்ணணும் அந்த ஆர்வம் இருக்குது அவனுக்கு. கீர்த்திவர்மன் கொஞ்சம் நல்ல ஸ்மார்ட் பாய், அவனும் எங்களோட ட்ரம்பெட் வாசிக்கிறான் எங்கள் பேண்டில். பட் அவனோட கால் ஒண்டி தான் ஹிட் இஸ் யூனோ லைக் ஆம்பியூட்டட், ஹீஸ் வேரிங் ஒரு ஆர்டிஃபிஷியல் லிம் வச்சுருக்கான் அவன். அவனும் நல்லா படிக்கிறான். பட் இப்போ வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் அஞ்சாம் கிளாஸ் வர தான் வச்சுருக்கோம் நாங்கள். பட் ஐ டோ வாண்ட் அந்த பசங்களை அந்த செப்பரேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்டென்ஷனோட. அப்பாவும் இந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்காரு. அட்லீஸ்ட் அண்ணன் தம்பிங்க ஒத்து, ஆமாம், அந்த சிப்ளிங் அதை ஒன்றா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் கூட வச்சுருக்கோம். இப்போ கீர்த்தி வர்மன் நாங்கள் இப்போ இந்த அகாடமிக் இயர்லேருந்து பக்கத்தில் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஆமாம், அதுக்கு எங்களுக்கு அவனுக்கு ஃபுல் ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கு. ஒரு சக்தி ஃபவுண்டேஷன் வசந்த் ரகுவின்னு ஒரு மேடம் நடத்துகிறாங்க, அங்கேருந்து அவன் வி கெட் தே பே ஹிஸ் ஃபுல் ஃபீஸ். மீதி நாங்கள் அந்த யூனிஃபார்ம்ஸு ட்ரெஸ்ஸஸ் எவ்ரி திங் நீங்கள் கொடு நாங்கள் கொடுக்குறோம். உங்கள் ஹோம் பற்றி சொல்லுங்களேன் ஏதாவது. இந்த ஹோம் வந்துட்டு 25 வருஷம் முன்னாடி மேரி கிளவாலா ஜாதவ்னு ஃபவுண்டர் ஆஃப் கில்ட் ஆஃப் சர்வீஸ் அவங்க ஆரம்பித்து வச்சது, மெயின்லி ஃபார் போலியோ அஃபெக்டட் சில்ட்ரன். இப்போ வந்து போலியோ கொஞ்சம் இல்லை, இப்போ கம்ப்ளீட்லி ராடிகேட்டன், பட் ஸ்டில் தேர் ஆர் சேலஞ்ச் சில்ட்ரன் இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு 3 வயசுலேருந்து 10 வயசு பசங்களை நாங்கள் எடுத்துகிட்டு ரெகுலர் ஸ்கூல் வச்சுருக்கோம், ரெக்கக்னைஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் மீடியம் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்துட்டு பொம்பளை பசங்க, ஊனமான உடல் ஊனமான பொம்பளை பசங்களுக்கு ஒரு வொக்கேஷனல் சென்டர் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு தே லேர்னிங் டெய்லரிங், அப்புறம் வெளியில் போயிட்டு தே லேர்னிங் கம்ப்யூட்டர் அண்ட் அ நியூ ப்ராஜெக்ட் வி மே டூ ஃபார் டிராஸ்மென், மெக்கானிக்கல் டிராஸ்மென்னு ரெட் கிராஸில் அந்த பெரிய பசங்களை இங்கே தங்கிட்டு தேல் கோ அண்ட் ஸ்டடி. அண்ட் மகேந்திரவர்மனும் கீர்த்திவர்மனும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தே வெரி பாசிட்டிவ். சி, நாங்கள் எங்கள் ஹோமில் வெறுமே ஜஸ்ட் ஃபுட்டு க்ளோதிங் அப்படி கிடையாது, அந்த மோட்டிவேஷன் கூட கொடுக்குறோம் எங்களுக்கு. எவ்ரி இயர் ஐ ஹாவ் அ கெட் டுகெதர் ஆஃப் மை ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மெமரி ஆஃப் மை டாட்டர் கவிதான்னு. அவளோட அவங்க இல்லை இப்போ, அவங்களோட ஞாபகமாக ஃபெப்ரவரி வி செலிப்ரேட் ஹர் பர்த் ஆனிவர்சரி ஆஸ் அ ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டுகெதர். இந்த குழந்தைங்களாம் கூப்பிட்டு வச்சு நாங்கள் அவங்களுக்கு என்னோடய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு தே வில் டாக் டு மை ப்ரெசன்ட் சில்ட்ரன், நாங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படி பண்ணிகிட்ருக்கோம், எங்களால் நாங்கள் இந்த அளவுக்கு படிக்க முடியுது, வேலை செய்ய முடியுது. எங்கள் ஓல்ட் ஸ்டூடெண்ட் இன்ஃபேக்ட் இஸ் ரெப்ரசன்டிங் இந்தியா இன் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ், வித்யாசாரத்தின் ஒரு பையன். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கெட் டுகெதர் பசங்க வரும்போது அவங்களுக்கு என்னென்ன நாங்கள் எங்களால் செய்ய முடியுமோ உதவிகள் அது நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். பொம்பளை பசங்க கல்யாணம் பண்ணி கிவன் வளகாப்பு கூட பண்ணியாச்சு, பிகாஸ் அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது. ஸோ எல்லா பொண்ணுங்களும் மாதிரி அவளுக்கு ஒரு ஆசை இருக்குமே இந்த மாதிரி செய்தால் நல்லாயிருக்குன்னு, நாங்கள் அது கூட எங்கள் ஹாஸ்டலில் வி டூ ஆல் தட். மேடம், உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் சொன்னீங்க, இப்போ அவங்க இல்லைன்னு சொன்னீங்க. ஆமாம், யார் அவங்க, அவங்களுக்கு என்னாச்சு? ஷீ வாஸ் 16 இயர்ஸ் ஓல்ட் வென் ஷீ எக்ஸ்பயர்டு. அவங்க ஸ்கூலில் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஷி கமிட்டட் சூசைட். பட் அதே டைமில் இட் வாஸ் அ டெரபிள், பிகாஸ் நாங்கள் நாயர் கம்யூனிட்டி,
டாட்டர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஆமாம். பட் அந்த டைமில் என்னுடைய ஹஸ்பண்டும் சன்னும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பில்டிங் கொடுக்கலான்னு வி ஹவ் டொனேட்டட் அ பில்டிங் அட் த சேம் பிளேஸ் டு ஸ்டார்ட் த ஸ்கூல். ஸோ அந்த பில்டிங் ஒரு 800 ஸ்கொயர் ஃபுட் பில்டிங் வி கேவ் இன் 99. அண்ட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் த சிவியர்லி சேலஞ்சுன்னு சொல்லி இந்த கில்டா சர்வீஸ் ஹோம் ஃபார் ஹேண்டிகேப்பில் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த ஸ்கூல் இஸ் அ ஸ்பெஷல் வாட் கால் மெமோரியல் அவன் டாட்டருக்காக. என்ன நடந்தது அவங்க ஸ்கூலில்? அவங்க ஸ்கூலில் ஏதோ டீச்சர் திட்டினாங்களாம் கிரவுண்டில். இவ ஸ்போர்ட்ஸ் பண்ணுவான். ஏதோ டீச்சர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத வேண்டிய தேவை. ஸோ அந்த ஹால் டிக்கெட்லாம் வந்தாச்சு. ஏதோ டீச்சர் போய் சொல்லியிருக்காங்க, ஏதோ திட்டியிருக்காங்க. ஹைலி சென்சிட்டிவ் கேர்ள், ஐ திங்க் ஷி குட் டேக் த இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் த சப்போர்ட் வி குட் கிவர், அவனால் இது பண்ண முடியல. உங்கள்கிட்ட வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் பண்ணாங்களா? ஆமாம் ஆமாம். நாங்களும் கவுன்சிலிங் கொண்டுட்டு போயிருந்தோம். எட்டேக்கனர் நிறைய கவுன்சிலிங்கில் இடத்த கூட மாத்திரம் விட்டு கற்று கேரளான்னு வந்தேன். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஷீ டுக் ஷி கமிட்டட் சூசைட். பட் ஐ ஃபீல் இட் இஸ் காட்ஸ் வில், பிகாஸ் எனிவே வாட் எவர் இட் இஸ் ஹர் மெமரி. இந்த மாதிரி பசங்களுக்கு நம்மளால் ஒரு பண்ண முடிஞ்சது பண்ண முடியுதுன்னு யோசிக்கு வென் ஐ திங்க் ஆஃப் தட் அது தட் கிவ்ஸ் அஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓரளவுக்கு. உங்கள் டாட்டர் பேர் என்ன மேம்? கவிதா. கவிதா. யா. அண்ட் அது எங்களுக்கு இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் நல்லாயிருக்கு, இதாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தொடர்ந்து இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம். ஐ பீன் இன்வால்வ் இந்த ஹோமில் 23 வருஷமாக பண்ணிட்டுருந்தேன். இருக்கு. ஃபேமிலியில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க? ஹஸ்பண்ட் அண்ட் சன். சன் ஹீஸ் நவ் மேரிட் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் டாட்டாஸ் இன் பெங்களூர். ஐ காட் அ டாட்டர் லா. ஓகே. எஸ். ரொம்ப சப்போர்ட்டிவ் கேர்ள். ஷீ சப்போர்ட்ஸ் மை ஒர்க். ஓ. அப்ரிஷியேட்ஸ் த ஒர்க் ஐ எம் டூயிங். ஸோ இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் அ குட் ஃபேமிலி சப்போர்ட். வித்தவுட் தட் வி கான்ட் டூ நோ. மை ஹஸ்பண்ட் ஹீஸ் அன் என்ஜினியர், ஹூஸ் ரிட்டையர்ட், அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ். அல்லாட்டி நம்மளால் இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் பண்ண முடியாது. பட் ஐ இனிமே மோர் தென் எவ்ரி திங் ஐ ரியலி ஃபைன் ப்ளஷர் இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது தான். ஸோ ஐ டோல்ட் யூ மெடிக்கல் காலேஜ், அனதர் பாய் காட் இன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜில் இந்த வருஷம்தான். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு தெர் இஸ் அ மீனிங் ஐ ஃபீல் இன் மை லைஃப். வென் ஐ சீ தி சில்ட்ரன் செட்டிலிங் டவுன் இன் லைஃப், ஸோ நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் மை ஸ்டாஃப், என்னோடய ஹோமில் இருக்க பிகாஸ் ரெசிடென்ட் ஸ்டாஃப் வச்சுருக்கோம் நாங்கள். மொத்தமாக ஒரு எனக்கு 12 ஸ்டாஃப் இருக்காங்க. டீச்சர்ஸ் அதே வாலண்டரி பேசிஸில் இல்லைம்மா, தேர் ஆல் பெய்டு. எஸ். பிகாஸ் இட் இஸ் அ ரெகுலர் ஜாப். 365 டேஸ் வி ஆர் ஓப்பன். இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சுருக்கறதுனால நிறைய பசங்க வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது, அங்கே தங்குறாங்க. ஸோ இட் இஸ் அ வாட் யூ கால் இட் ரெசிடென்ஷியல் ஸ்டாஃப் இருக்காங்க, வந்து போகிறவங்களும் இருக்காங்க, டீச்சர்ஸும் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ஆல் தென் வித் த வார்டன். அண்ட் யூனோ வி ட்ரை டு கிவ் அவர் சில்ட்ரன் த பெஸ்ட் இன் எவ்ரி திங். யூனோ வாட் யூ கால் இட், நல்ல சாப்பாடு, நல்ல உடுக்க உடை, எல்லா ஃபெசிலிட்டிஸும், ப்ளஸ் ஐ சே வி கிவ் தம் அ லாட் ஆஃப் லவ். அந்த அன்பு பாசமெல்லாம் கொடுத்தா அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தே வில் டூ தே பெஸ்ட். கண்டிப்பாக. பிகாஸ் தே கம் ஃப்ரம் புரோக்கன் ஹோம்ஸ் நிறைய பசங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி பாசமாக சந்தோஷமாக வச்சுருந்தா இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இந்த குழந்தைங்களுக்கு வந்து அன்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். அதுக்காகவும் ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்காக வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரமாக நம்ம கீர்த்திவர்மனை பற்றியும் மகேந்திரவர்மனை பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். கீர்த்திவர்மனும் மகேந்திரவர்மனும் சகோதரர்கள். தங்கள் தாய் அவர்கள் இருவரையும் அழைத்து சென்று ரயிலின் முன்னே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்கிறாள். அவள் இறந்து விடுகிறாள். குழந்தைகள் தப்பிக்கின்றன. இன்று இருவரும் கில்ட் ஆஃப் சர்வீஸ் ஹோம் ஃபார் ஹேண்டிகேப்ட் என்ற அமைப்பில் தங்கி பள்ளி படிப்பை தொடர்ந்து வருகின்றனர். அவர்களின் தந்தை மறுமணம் புரிந்து கொண்டு வேறொரு ஊரில் வாழ்ந்து வருகிறார். ஆனால் தன் முதல் மனைவிக்கு பிறந்த இந்த இரு குழந்தைகளையும் பார்க்க வருவதே இல்லை. இந்த இளம் பிஞ்சு உள்ளங்கள் தந்தையின் பாசத்திற்காக ஏங்கி காத்திருக்கின்றன.
வெல்கம் பேக் டு சொல்ல துடிக்குது மனசு. நம்ம இப்போ இவ்வளோ நேரமாக யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோமோ, மகேந்திரவர்மனும் கீர்த்திவர்மனும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்போ சந்திக்கலாம். ஹலோ கீர்த்தி. ஹலோ மகேந்திரன். ஹலோ கீர்த்தி, நீ இப்போ எந்த கிளாஸ் படிக்கிற? ஆறாம். சிக்ஸ்த்து. நீ? ஃபோர்த்து. ஃபோர்த்தா? எந்த ஸ்கூல்? ஹோம் ஃபார் த ஹேண்டிகேப் சில்ட்ரன், கில்ட் ஆஃப் சர்வீஸோடது. ஆ, ஸ்கூலில் அவனுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஆ. உனக்கு யாரெல்லாம் சொல்லு, பேர் சொல்லு. நாகராஜ், அருண்குமார், சாம்சுந்தரம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லு. அருண்குமார், நாகராஜ், முனியப்பன், ராஜேஷ். தாத்தா பாட்டி வந்து கூட்டிகிட்டு போவாங்களா வீட்டுக்கெலாம்? எப்போ வருவாங்க? லீவ், ஹாலிடேஸ். ஹாலிடேஸ்? எந்த ஹாலிடேஸில் வருவாங்க? மே. சம்மர் ஹாலிடேஸ், சம்மர் லீவில் வந்து கூட்டிகிட்டு போவாங்களா? அப்போது வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? விளையாடுவோம், டிவி பார்ப்போம். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யார்? டெனிஸ். உனக்கு? விஜய். அப்பா வருவாரா ஹாஸ்டலுக்கு? வரமாட்டாரா? வருவாரா? ஃபோன் பண்ணுவாரா? ஃபோனில் என்ன பேசுவார்? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா படிக்கிறீங்களா கேட்டு. ம். கடைசியாக எப்போ பேசினா அப்பாட்ட ஞாபகம் இருக்கா உனக்கு? ம். ஞாபகம் இல்லையா? இருக்குது. சொல்லு. ஃபோன்லையா? ம். ஃபோனில் பேசி முந்தானேத்து பேசி முந்தானேத்து பேசினாரா? என்னென்னு சொன்னார்? அது அப்பா வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போவாரா உன்னை? ம். அப்பா வீட்டுக்கு? ம். கூட்டிகிட்டு போக மாட்டாரா? ம். போனதே கிடையாதா? ம். நேராக வந்தார்ல அப்பா, கடைசியாக எப்போ வந்தார்? கடைசியாவா? உங்கள் ரெண்டு பேரையும் மீட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு தான் வருவார். இங்கெல்லாம் வர்றது நான் இருக்கிறேன். இங்கெல்லாம் வரமாட்டார், வீட்டில் நாங்கள் எங்கள் ஆயா கூட்டின்னு போகும்போது வரோம். எப்போ வந்தார் அதான் கடைசியா? கடைசியாக தீபாவளிக்கு வீட்டுக்கு போனோம். போன வருஷமா? அதுக்கப்புறம் மேக்கு போனோம், அப்போ வந்தார். அப்போ வரும்போது எவ்வளோ நாள் இருப்பார் வீட்டில்? ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் போயிடுவார். ஓ, அவருக்கு வேலை இருக்கா? ம். ஒரே நாளில் போயிடுவாரா? அந்த ஒரு நாள் உங்கள் கூட என்ன பண்ணுவார்? கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பார், அதுக்கப்புறம் விளையாடிட்டு இருப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் அப்பாட்ட என்னெல்லாம் பேசுவீங்க அந்த மாதிரி லீவுக்கு போகும்போது? லீவ் நான் சந்தோஷமாக இருக்குமா? ம். ஹாப்பியாக இருக்கும். ஆ. அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பேண்டில் இருக்கிறதா சொன்னாங்க மேடம், என்ன பண்ணுவீங்க பேண்டில்? ட்ரம்பெட் ஊதுவியா? நீ? ட்ரம்பெட். பியூகல். 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 பியூகல் வாசிப்பியா நீ? ரொம்ப வருஷமாக கற்றுட்டு இருக்கீங்களா? எப்படி? ஃபோர்த்துலேருந்து கற்றுட்டு இருக்கேன். நீ? ஃபோர்த்துலேருந்து? இந்த வருஷம், இந்த வருஷம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்கூலில் என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் உனக்கு? மேத்ஸ். மேத்ஸ். உனக்கு? இங்கிலீஷ். என்ன ஆனோன்னு நினைக்கிற ஃப்யூச்சரில்? போலீஸ். போலீஸ்? ஏன் சொல்லு, ஏதாவது ரீசன் இருக்கும்ல? போலீஸ் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? உனக்கு? கம்ப்யூட்டர் இன்ஜினியர். வெரி குட். ஏன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற? ஏன்னா நான் நல்லா படிப்பேன். ஏன் நல்லா படிப்பியா நீ? நல்லா படிப்பியா, நல்லா படிக்கணும்னு சொல்லுவியா? நல்லா படிக்கணும். இன்னும் நல்லா படிக்கணும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு. ஆனால் ஏன் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? மகேந்திரவர்மன், கீர்த்திவர்மன் அப்படிங்கிற ரெண்டு அழகான குழந்தைகளை நம்ம சந்தித்தோம். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற நெருடல் என்னென்னா, இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய அப்பா இவங்க கூட வாழறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான். அது ஏன் அப்படி அப்படிங்கிறத பற்றியும், இந்த ரெண்டு சின்ன உள்ளங்களுக்குள்ளே வேறு என்ன ஆசைகள் இயக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது. லக்ஷ்மிங்கிற ஒரு பெண் எடுத்த திடீர் விபரீத முடிவுனால அவளோட குழந்தைங்க ஒரு பக்கம் தனியாக இயங்கிட்டு இருக்காங்க, கணவர் ஒரு பக்கம் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் மாமனார் மாமியார் வேற தனியாக இருக்காங்க. இந்த குடும்பம் ஒன்று சேருமா சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன, இந்த குழந்தை நல்லா இருந்தால் போடணும்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பம் ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஒன்று சேராது, சேர மாட்டாங்க. அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். கல்யாணம் பண்ணிட்டேன். எந்த வருஷம்? அஞ்சு வருஷம் ஆகுது. நீங்கள் தான் பார்த்து பண்ணி வச்சிங்களா? நாங்கள் தான் பார்த்து பண்ணி வச்சோம். என்னன்னு சொல்லி அதான் குழந்தைங்களை பார்த்துக்குவாங்கன்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். அவள் தான் இட்டுனு போயிட்டாலும் பெருசு. அதாவது நீங்கள் இந்த குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து அந்த குழந்தைங்களாம் யார் பார்த்துக்கோன்னு கேட்டாங்க, அவங்க அம்மா அப்பா. இது எப்போ கேட்டாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. இங்கே தான் அவங்க பொண்ணுக்கு செத்தம்னாரு கேட்டாரு என்னை. செத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே? அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி கேட்டிருந்தா நீங்கள் வேற ஒரு பொண்ணை கூட தேடி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமே. எவ்வளோ தூரம் சுத்துறோம் பொண்ணுக்கு.
அதை அந்த பொண்ணு கட்டிக்க வந்தால் அந்த பொண்ணை கட்டிக்க போகணும் இஷ்டப்பட்டா அந்த பொண்ணு எனக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சு. சரினு கட்டி வச்சிட்டாங்க. இப்போ பொசிஷன் எப்படி இருக்கு? இப்போ கூட குழந்தைங்க மேலே எல்லோருக்கும் பாசம் கிடையாது. அந்த குழந்தைங்களை பார்க்கணுன்ற எண்ணமே கிடையாது அவளுக்கு. யார்? குழந்தைங்களோட அப்பாவுக்கு. அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுகிறேனா தான். அந்த குழந்தை வந்து பார்க்கணும்னு எண்ணம் கிடையாது அவனுக்கும். அடிக்கடி வந்து பார்க்க மாட்டாரா? எப்போ பார்ப்பாரு? ஏதோ நான் இட்டு போனால் வீட்டுக்கு, இங்கேருந்து கூட்டிட்டு போகிறேன் பாரு. அப்போ வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு போவோம். காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவள் பிரிச்சுட்டு மாட்டேன் தான் சொல்லுவேன் நான். அதாவது ரெண்டாவது மனைவி? அதுக்கு முன்னே நல்லா தான் இருந்தான். உங்கள் கூடலாம் நல்ல தொடர்பில் இருக்காரா? நல்ல. இப்போ பேசுறது கிடையாது அவள் கட்டு தாலி கட்டுனது பேசுறது கிடையாது. ரெண்டாவது கல்யாணம் சரியான ஒரு தொடர்பில் இல்லை. ரெண்டாவது கல்யாணம்லேருந்து பேசி எடுத்த கிடையாது. யார் கூடமே அக்கா தமிழோடும் பேசக்கூடாது, அந்த தமிழோடும் பேசக்கூடாது, தாய் தமிழோடும் பேசக்கூடாது, பிள்ளைகளும் என்னென்னு கவர்த்து கிடையாது. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பையனுக்கு இப்போ ரெண்டாவது கல்யாணத்தில் குழந்தைங்களா இருக்கா? இருக்கு. எத்தனை குழந்தைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க கூட நான் சந்தோஷமாக தான் இருக்காரு? ஆமாம் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எப்பயாவது அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, உங்கள் முதல் பொண்டாட்டிகிட்ட ரெண்டு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசியிருக்கீங்களா? முதல்ல கல்யாணமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டேன். பசங்க இருக்கு சொல்ல கல்யாணம் பண்ணும், இந்த மாதிரி தலைக்கு ஏற்ற பிள்ளை த இப்போ கையம்பான் இது மாதிரி இருக்கிறானே அப்படின்னு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவன் தம்பியும் சொன்னான். கல்யாணத்தை அண்ணன் இந்த மாதிரி 10 மணிக்கு 11 மணிக்கு வராப்புல அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிவிடு அப்படின்னு. அதனால் இவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு அதில் இஷ்டமே இல்லை? இல்லை, நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுன்னா அவனுக்கு இஷ்டமே இல்லை. இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ண பிறகு என்னான்னு கேட்டுக்கலாம், என்னையும் என்னான்னு கேட்டுக்கலாம், நானும் அவனை என்னான்னு கேட்டுக்கலாம். அதாவது ஒரு அப்பாவாக நீங்கள் கண்டிச்சதே இல்லையா? கேட்டது கண்டித்தேன். கண்டித்த பிற்பாடு தான் இது மாதிரி சமாதானான பிறகு என்னான்னு கேட்டுக்கலாம். இந்த குழந்தைங்களப்ப வந்து பார்க்குறோம் போகிறோம் இட்டுமா, நாங்கள் தான் வருவோம் போகிறோம், அதோட சரி. கண்டித்த பிறகு தான் இது மாதிரி நீ என்ன காக்காத, எங்கள் அம்மா காக்காத, நீ காக்காத அப்படின்ட்டு. உங்கள் அப்பாவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா உங்களுக்கு? ஆமாம்மா. உனக்கு இல்லையா? ஏன்? இப்போ உனக்கு ஹோம்லேயே இருக்கணும்னு ஆசையாக இருக்கா, இல்லை அப்பா கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கா? ஹோம்லேயே இருக்கேன். ஹோமில் தான். இதனால அங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கேன். ஆனால் அப்பா கூட எப்பயுமே சேர்ந்து ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசையாக இல்லையா உனக்குமா? ஹோமில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட. வேறு ஏதாவது ரீசன் இருக்கா, வேறு ஏதாவது காரணம் இருக்கா? அங்கே நல்லா படிக்க வைக்கிறாங்க அது. ஏன் அப்பா படிக்க வைக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அப்படி தான். இப்போ உங்கள் பையனோட உங்கள் குழந்தைங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ ஹோமில் இருக்காங்க, ஹோமில் நல்லா படிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்லா பார்த்துக்குறாங்க. நல்லா பார்த்துக்குறாங்க. நல்லா பார்த்துக்குறாங்க. ஆனால் அப்பாவோட இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் இருக்கீங்க. குழந்தை நல்லா இருக்குன்றது தான் ஆசை. அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா நீங்கள்? என்ன போய் எடுத்து அவங்க நம்மளே தான் எடுத்து வச்சு பேசுகிறானே, நம்மளே போய் பார்க்கணுன்றான். நீ போய் பார்க்க வேணான்னு சொல்லுறதா? நீ போய் பார்க்கணும் பா சொல்கிறேன். என்னடா குழந்தைங்க போய் பார்க்கலையாடா அப்படி விட்டுறாடா கேட்டமா? உங்க போய் பார்க்க சொல்கிறேன்னா, நீங்களே போய் பார்க்கத்தலை பிள்ளைங்களே. இந்த குழந்தைங்களோட படிப்புக்காக ஏதாவது உதவி செய்கிறாரா அவர்? எதுவும் கிடையாது. இது வரைக்கும் காசே கொடுத்தது கிடையாது. நாங்கள் இன்னொன்று கேள்விப்பட்டோம்மா, அதாவது உங்கள் பையன் உங்ககிட்டேருந்து ஏதோ சொத்து வேற எழுதி வாங்கிட்டாரு அப்படின்னு, அது உண்மையா? என்ன நடந்தது? அதான் சொத்துக்கு எங்கள் பொண்ணு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பண்ணன்னு சொன்னேன்ல, அது பங்கு விற்று கட்டி கொடு, எங்கள் பாகத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி கொடுக்கா கட்டி போடான்ட்டு அவன் பாகம் பிரித்து கொடுத்துட்டு நான் எங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். அவன் அதை வரல, எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கே வரல. அவன் கூட பொண்ணு தமிழ் கல்யாணத்துக்கு தம்பி கல்யாணத்துக்காவது வந்தாரா? ஆ அதுக்கு வந்தான். அது முன்னாடி ஆயிடுச்சுல்ல, அதுக்கு வந்தான். அது மேற்பாடு தானே எங்கள் பொண்ணுக்கு, அதுக்கு தான் வரல. இந்த மாதிரி திடீர் மரமாட்டுறதுக்கு என்ன காரணம்? அதுதான் காரணம். அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்களா நல்லா? அவ எனி கல்யாணம் பண்ணால் அனிதே என்னோட வாயை தரது கிடையாது. அவங்க வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க? அவங்களும் வரமாட்டாங்க. நாங்களும் அந்த பையன் ஒரு குழந்தை போந்து போய் இட்டுன்னு போகிறாதான். ரெண்டாவது நானும் பார்த்து கூட அவங்களும் வரது. அப்போ அந்த பேரம் பார்த்தீங்களே நீங்கள் பார்க்குறது இல்லையா? பார்ப்போம். குழந்தைங்கள பார்ப்பேன். குழந்தைங்கள பார்க்குறீங்க? குழந்தைங்கள விட மாட்டேன். ஐயா உங்கள் பையன் இப்போ எங்கே இருக்காரு? கோடம்பத்தில் இருக்கிறான். அது எங்கே இருக்கு? பெருமட்டூருக்கு திருவண்ணாமலை மாவட்டம். அது வந்து செய்யாறு வட்டம். அது கொடம்பத்தில் இருக்கிறான். அவன் அந்த ஊர் கொடம்பாக்கம். அங்கே வேலை பார்க்குறாரா? அங்கேருந்து வரேன். வேலை பார்க்கல, அங்கேருந்து சிபுரம்ந்து தான் வரேன் வேலைக்கு. வேலைக்கு? ஆமாம், வேலைக்கு காருக்கம். அப்போ அந்த அவருடைய பசங்க எல்லாம் அங்கே தான் படி? அங்கே தான் இருக்குது. படிக்கிறதோ படிக்கலோ தெரியல. குழந்தை தாங்க படிக்கிற வைக்கிறானா இல்லையே தெரியாது. நான் போகலை, இன்னும் அந்த இடத்துக்கு போகல. ஓ, உங்களுக்கு உங்கள் பேரன் பார்த்தீங்க படிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியாதா? தெரியாது. போகல, அங்கேயே போகல. நான் அந்த வீட்டுக்கே போகல. இந்த மாதிரி இட்டு மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போகல, இன்னும் போகல.
அது படிக்குதா படிக்கலையா? ஆனால் சின்ன பொண்ணு இப்போ ரெண்டாவது பொண்ணு மட்டும் குழந்த, முதல் பேரம் படிக்கிற மாதிரி இருக்கணும். சேர்த்துக்கிறாங்களா சேர்க்கலாம்? நான் அந்த ஊருக்கே பார்த்துக்கிட்டேன், அங்கேயே பார்த்துக்கிட்டேன். நம்மளை எப்போ வருத்தன்னு பண்ணனா அதோட அந்த குழந்தைங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டேன். அப்போ இன்னும் உங்களுக்கு அவர் மேலே கோபம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? கோபம் ஒன்று சண்டை கண்டு போடுமில்ல, கோபமாக அதை பற்றியே இல்லை. நம்மளா கூட என்ன கூட பேசாதன்னா அதோட தான் சண்டை கண்டு ஒன்று கூட போகல. அது அது வரைக்கும் என்ன கூட பேசாதன்னா அதோட போட்டேன். நான் வேறு ஒன்றும் சொல்லிடலாம். அவன் அவள் தான். ரெண்டாவது பையன் எப்படி இருக்கார் உங்ககிட்ட? அவர் நல்லா இருக்கார், அவன் நல்லா சுமூகமாக இருக்கார். அவனை பற்றி ஒரு குறை கிடையாது. இப்போது உங்கள் மூத்த பையனை பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருக்கா? கஷ்டமாகுது. இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லலாம்னு? என்ன சொல்லத்தவனுக்கு போய் எப்படினா அந்த குழந்தைங்க வந்து குழந்தையோட ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசை ஆகுது. இந்த குழந்தைங்களோட இருக்கணும்னு உங்களுக்கு இருக்குது? நம்மளோட பேசலையே வரலன்னு தான் கஷ்டமாகுது. உங்கள் கூட கூட பேசுறது இல்லையாம்மா? எனக்கு கண்டாவே பிடிக்கல இப்போ உனக்கு. அந்த அளவுக்கு பேசலாம். என்ன பேசுகிறாரு? நான் பேசதே கிடையாது. அந்தமாரி பார்க்குறேன், அண்டோடுக்கார் யாரும் சண்டை போட்டோம் பார்க்குற மாரி பார்க்குறான். தாய் தாய் பண்ணலாம். அம்மா, நீங்கள் இந்த குழந்தைங்களை வந்து அவர் நல்லா பார்த்துக்கிட்டா போகிறோம்னு சொன்னீங்கல்ல, நல்லா பார்த்துக்கிறதுனா என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கூட கூட்டி போய் வச்சுக்கணும். கூட கூட்டுன்னு வச்சுக்கணும் இல்லை, வந்து வந்து இப்போ வாரம் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போகலாம்ல. ம், குழந்தைங்களாக இருக்குல்ல, இப்போ நாங்கள் இருக்கிறோம் வரோம், நாங்கள் இல்லைப்பா அப்போ அந்த குழந்தைங்க பிறகு இது எப்படி? அதாவது உங்களுக்கு பிறகு அவருடைய தொடர்பாவது குழந்தைங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இல்லையப்பா, சாப்பிட்றமே எப்படி இருக்கும் அவனுக்கு? இப்போவே இல்லை, நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே இல்லை. அப்புறமா எப்படி பார்த்துக்கோ? அதுதான் கஷ்டம். அதுதான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. தட்சிணாமூர்த்தி, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன். உங்களை பெற்றெடுத்த தாயும் தகப்பனாரும், நீங்கள் பெற்றெடுத்த ரெண்டு குழந்தைங்களும், நாலு பேருமே உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற தவிப்பில் இருக்காங்க. ஒரு மகனாகவும் ஒரு அப்பாவாகவும் அவங்கள நீங்கள் பார்க்க வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய கடமை, அதுதான் எங்களோட விருப்பமும். மீண்டும் நாளை மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.